மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். மீனராசி நேர்களே, மீனம் ராசிக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் உங்க ராசியில் இருக்கிறார். 14 மேல் சூரியன் 2 வீட்டிற்கு போய் உச்சமடைகிறார். 3 வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 4 வீட்டில் ராகு, 10 வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் குரு சனி செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த மாதம் நிறைய சாதகங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய முதலீடுகள் பண்ணலாம். உங்களால பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலம் நிறைய லாபம் கிடைக்கும். லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறது. செவ்வாய் சனி குரு கூட்டணி நிறைய மாற்றங்களை தரப்போகிறது. புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும். உங்க தனாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் பண வருமானம் வரும். நிறைய லாபம் வரும். வங்கியில் கடன் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் மாத பிற்பகுதியில் தொடங்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். வீடு கட்ட வாஸ்து செய்யலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் பற்றி யோசிக்கலாம். நிறைய பாசிட்டிவ் எண்ணங்கள் உருவாகும். வீட்டில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். மாத பிற்பகுதியில் 2 வீட்டில் உச்சம் பெற்றுள்ள சூரியன் உங்களுக்கு சாதகங்களை செய்வார். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுங்க. மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் உடல்நிலை சாதாரணமாக இருக்கும். உணவு கட்டுப்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளியுங்கள். தைரியசாலிகளாக இருப்பீர்கள். தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்கவும். நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் சாதாரண பலன்களே கிட்டும். சமூக வட்டத்தில் புதிய தொடர்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்கள் மதிப்பை நிரூபிப்பதற்கு இது சரியான நேரம். ஊதிய உயர்வு உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். விருந்துகளில் பங்கேற்க ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களுக்கு நீங்கள் செலவு செய்யலாம். ஆன்மீக குருமார்களையும் சந்திக்கலாம். இதன் மூலம் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் நடத்துவதற்கான வழிகாட்டுதலை வழங்குவார்கள். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் குதூகலமாக மேற்கொள்ளும் பயணங்களால் நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீர்கள். திருமணத்திற்கு ஏற்ற வரன்களை பெறுவீர்கள்.
ஆனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். இந்த மாதம் நிதி நிலைமை சாதாரணமாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்களினால் லாபம் அடைய வாய்ப்பு உண்டாகும். உங்களுடைய நிதி சம்பந்தமான விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணத்தை சேமிப்பதற்கான உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் சுலபமாக வெற்றி பெறும். இந்த மாதத்தில் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்தும். உங்கள் நேர்மறை எண்ணங்களும் உடனடியாக செயலில் இறங்கும் ஆற்றலும் உங்களுக்கு பெரும் நன்மையை செய்யும். புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள தகுந்த காலம் இது. இந்த மாதம் முன்னேற்றங்கள் மெதுவாகத்தான் வந்து சேரும். உங்கள் தைரியமான அணுகுமுறையும் சுதந்திரமான இயல்பும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். பணிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக செயலாற்றுங்கள். நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப உங்கள் திட்டங்களை நீங்கள் திட்டமிட வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். இந்த மாதம் மருத்துவரின் அறிவுரைகளையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதிக வேலைகள் காரணமாக உங்கள் உடல் நலத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் நேரிடலாம். நீங்கள் சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சுமாராகத்தான் இருக்கும். சில நேரங்களில் உங்களது அதீதமான நம்பிக்கை பாடங்களில் கேளிக்கையாக இருக்க தூண்டும். இதனால் படிப்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மனமுடைந்து போகாமல் தொடர்ந்து தீவிரமாக படித்தால் நல்ல பலன் கிடைக்கும். சூரியன் உங்கள் ராசியின் 1 மற்றும் 2 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. உங்களால் ராகு மற்றும் கேதுவிடமிருந்து எந்த பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. புதன் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல பலன்களை தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். சனி பகவான் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிப்பார்கள். வர்த்தகத்திலிருந்து உங்களுக்கு விண்ணை தொடும் அளவு லாபம் கிடைக்கும் அல்லது அதிர்ஷ்ட சீட்டில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு பண மழை பொழிய வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். 2 நீசபங்க ராஜயோகம் உங்கள் ராசியின் 11ஆம் வீட்டில் உண்டாகி நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். மேலும் இதனால் உங்கள் கனவுகளும் நனவாகும். இந்த மாதத்தின் அநேக நாட்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாக்கும். இந்த வாய்ப்பை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக செட்டில் ஆக முயற்சி செய்யுங்கள். மாணவர்களுக்கு இது மற்றும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் மாணவராக இருப்பீர்கள். குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை கிடைக்கும். உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் நெருங்கிய நட்போடு இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் காதலில் விழுவீர்கள் அல்லது உங்களுக்கு காதல் விண்ணப்பம் வரும். போட்டி பரீட்சைகள் மற்றும் விளையாட்டில் விருதுகள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளது. உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசியின் 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உத்தியோகத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார்கள். உங்கள் வேலை சுமை மற்றும் பதற்றம் இலகுவாகும். உங்களுக்கு எளிதாக அடுத்த நிலைக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் தற்போது இருக்கும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் புது வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யலாம். உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு சிறப்பான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் பங்குகள் மற்றும் போனஸும் கிடைக்கும். மேலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்பு உள்ளது. உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருக்கமான நட்புடன் இருப்பீர்கள். அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். உங்களது விரைவான வளர்ச்சியை கண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை கண்டும் உடன் வேலை பார்ப்பவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். இந்த வாய்ப்புகளை பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டில் ஆக முயற்சி செய்யுங்கள். எந்த வளர்ச்சியையும் உங்களால் பெற முடியவில்லை என்றால் உங்கள் ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவது நல்லது. இந்த மாதம் முக்கிய கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியின் 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். நீங்கள் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் பெருமளவு வெற்றி பெறுவீர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது.
பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண விரதம் இருப்பது நல்லது. பெருமாளை வணங்கி நிதிநிலையில் லாபத்தை பெறுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை பெறுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆதரவற்றோர்கள் மற்றும் முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 3, 4, 11, 12, 16, 17, 16, 30 மற்றும் 30. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 5, 6, 9, 10, 18, 19 மற்றும் 20. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.